அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை 12/8/2023 ஆடி 27 சனிக்கிழமை இன்று உங்கள் வீட்டின் அருகில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளதா? அப்படி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களால போக முடியும்னு சொன்னா சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் என்று காலையோ அல்லது மாலையோ அந்த கோவிலுக்கு சென்று அவ்வாறு தரிசனத்துக்கு போகும் பொழுது துளசி மாலை வாங்கிட்டு போங்க. துளசி மாலை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு அணிவித்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் அல்லது உங்களது பணியை தொடருங்கள். அவ்வாறு செய்யறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா செல்வம் சேரும், நல்லது நடக்கும், தோஷம் விலகும். சுவாமி எங்க வீட்டின் அருகில் ஆஞ்சநேயர் கோவில் இல்லை, அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகுவதற்கு இன்று நேரம் இல்லை, அல்லது போக முடியாத சூழல், அப்படி இருக்கிறவங்க உங்க வீட்டில் பெருமாள் சிலை அல்லது லக்ஷ்மி தாயாரின் சிலை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சிலைக்கு துளசி மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்தால் நான் மேற்சொன்ன அந்த நல்லதுகள் கிடைக்கும். இன்று துளசி மாலை மிக மிக விசேஷமானது. முடிந்தால் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு செல்லுங்கள், இல்லையென்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 16 மிக மிக சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை, தவறாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்யுங்கள். ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு 14 பதிவு செய்து கொள்ளுங்கள். நேரடியாக வர முடியாதவர்களுக்காக குருஸ்தானத்தில் நாங்களே அந்த சடங்குகளை செய்கிறோம். விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.